Hello, good morning. தேவசி காமினி ஃப்ரம் ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமோடிட்டி மார்க்கெட் வந்து நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது. 1/1/2019 இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, கமோடிட்டி மார்க்கெட் வந்து 10:00 நைட் 11:55 or 11:30 வரைக்கும் இந்த மார்க்கெட்டு. இப்போ 1 hour வந்து முன்னாடியே வந்து இப்போ வந்து 9:00 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா, கமோடிட்டி மார்க்கெட் 1:00, அதாவது 9 to 11:55 வரைக்கும் இருக்குது. ஸோ 1 hour வந்து பிஃபோராகவே வந்து கமோடிட்டி மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னிலேருந்து. ஜஸ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நாங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் வந்து 9962803710 இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல், ஷேர் மார்க்கெட்டோட ட்ரைனிங் ப்ளஸ் கமோடிட்டி மார்க்கெட்டோட ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்கை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, எங்களோட வெப்சைட்டை கோத்ரூ பண்ணுங்கள், jashmiinvest.com. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கமோடிட்டி டெக்னிக்கலாக வந்து நமக்கு வந்து என்ன இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா வந்து நிஃப்டி நிக்கல். நிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 2 points டவுன் ஆகி 739 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதனுடைய டெக்னிக்கலாக வந்து டேங்க் கேண்டில் படி எப்படி வந்து சார்ட் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா வந்து 1/1/2019 இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகி சேமாக இருக்குது. ஃபார்தராக வந்து எந்த ஒரு பையிங் இண்டிகேட்டரும் இல்லை. ஃபார்தராக செல்லிங்க்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்னுமே வந்து செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த சப்போர்ட் நிக்கலை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா வந்து 7:33 and 7:25 தான் வந்து இதனுடைய அடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஸோ அது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிக்கலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செல்லிங்லே இருக்குது. ஜிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிருக்கு. 172 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஜிங்கோட கிராஃப் வந்து ஆல்மோஸ்ட் டிமாண்ட் ஜோனில் தான் இருக்குது. ஆனால் பையிங்கான எந்த ஒரு இண்டிகேட்டரும் இல்லாதனால இது அப்படியே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து டிமாண்ட் ஜோன் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே அங்கே தான் இங்கே தான் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பையிங்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஜிங்கை பொறுத்த வரைக்கும் பையிங் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இப்போ வந்து 172 இருக்கான். ஸோ அடுத்த லெவல் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா வந்து 173.75 அண்ட் R2 175.45. இது வந்து R1 R2. ஜிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பை போகலாம். அண்ட் தென் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப டவுனில் இருக்கிற ஸ்டார்ட் காப்பர். காப்பர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நேற்று இருந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 0.35 rupees வந்து உங்களுக்கு டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் வந்து இது வந்து ஓப்பன் ஆகி சேமாக இருக்குது. இந்த டவுன்ஃபால் வந்து கண்டினியூ ஆகுமான்றது க்வெஸ்சன் மார்க். மேபி இங்கேருந்து டிமாண்ட் ஜோனில் இருக்கிறதுனால இங்கே தான் வந்து ஆல்மோஸ்ட் சப்போர்ட் மேலே போயிருக்கான். அதே போல் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பையிங்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஷார்ட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் காப்பரில் வந்து பை போகிறீங்க அப்படின்னா, காப்பரோட ரெசிஸ்டன்ஸ் 416 and 425 இப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 407 இருக்கான். ஸோ இங்கேருந்து 416 and 425 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா வந்து அலுமினியம். அலுமினியம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க, 0.5 ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு 128. மேபி இது அலுமினியமும் இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ அலுமினியமும் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம். அப்படி நீங்கள் அலுமினியம் பை போகிறீங்க அப்படின்னா 128.99 and 129.82 இதுதான் வந்து அலுமினியத்தோட பையிங் ட்ரெண்டை நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கனாக்கா 28 rupees வந்து மேலே ஓப்பன் ஆகிட்டு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மேபி இது வந்து கன்சல்டேஷன் நடக்குது. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போவான்னு. அதே போல் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செல்லிங்கை அவாய்ட் பண்ணிட்டு பையிங்கை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அப்படி நீங்கள் பை போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, க்ரூட் ஆயிலுக்கு க்ரூட் ஆயில் ரெசிஸ்டன்ஸ் வந்து 3243 and 3316 வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது க்ரூட் ஆயில். அப்படி நீங்கள் வந்து இதனுடைய ஆஃப் கேண்டில், அதாவது வந்து ஸ்டாப் லாஸ்ன்னு அப்படின்னாக்கா வந்து நம்ம வந்து இந்த லோ 3120 அந்த ரேஞ்சிலே நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு இங்கேருந்து பையிங் போகலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்த சார்ட்டில் நமக்கு வந்து க்ரூட் ஆயில் கொஞ்சம் வந்து பையிங்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தோணுது. அதுக்கே நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். சில்வரை பொறுத்த வரைக்கும் 111 வந்து இன்றைக்கி டவுனில் இருக்குது. ஸோ சில்வர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா அதுவும் வந்து கொஞ்சம் பையிங்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். பை அபவ் இந்தோட கேண்டலுக்கு மேலே போச்சுன்னா பை போகலாம். 3887 அதுக்கு மேலே போச்சுன்னா பையிங் போகலாம். அப்படி நீங்கள் பை போகிறீங்க அப்படின்னா சில்வரை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா வந்து உங்களுக்கு வந்து 3894 and 39076 இது இந்த ரேஞ்ச் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் கோல்டு. கோல்டை பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு
மிடில் ஓப்பன் ஆகியிருக்கான், எந்த பக்கம் போவான்னு கிளியர் டைரக்ஷன் இல்லை. அதனால் வந்து நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். கோல்டு வந்து சப்போர்ட் வந்து 31,263 அண்ட் 31,134, அதே போல் வந்து ரெசிஸ்டன்ஸ் 31,558 அண்ட் 31,724, அது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் கிளியர் டைரக்ஷன் இல்லாததுனால வந்து அதை வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து க்ரூட் ஆயில் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது, அதுக்கு நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் பையிங்க்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்மி இன்வெஸ்ட்மெண்ட்டோட வியூ. இந்த வியூவில் வந்து மேபி வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம், ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.